வாழ்க வளமுடன். எஸ்விவி ரியல் எஸ்டேட் சார்பாக அன்புடன் இனி வணக்கங்கள். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் அம்பராம்பளை ஏரியாவிலேயே தாங்க. முதல்ல போட்ட வீடியோ மாதிரியே தான். அம்பராம்பளை ஏரியாவிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டருங்க. அருமையான ஒரு தோப்புங்க இது. முழுக்க தார் ரோடு ஃபேஸே பூமிங்க. தனி கிணறு சர்வீஸோட அருமையான ஒரு தோப்புங்க இது. பார்த்தீங்கன்னா இதுவும் நல்ல ஈல்டில் இருக்குங்க. தார் ரோடு ஃபேஸு உங்களுக்கு ஜல மூலையில் உங்களுக்கு தார் ரோடு ஓப்பன் பாருங்கள். மரம் எல்லாமே அருமையான நல்ல காப்பில் இருக்குது. இந்த ஏரியா பூராமே வருதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மொத்தம் 3 ஏக்கர் 70 சென்ட்டுங்க. மரங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 230 மரம் தோப்பில் இருக்குதுங்க. நல்ல அருமையான காப்பில் இருக்குது. மரங்கள் பூரா ஒரே மாதிரி மரங்க. அருமையான காப்பில் இருக்குது தார் ரோடு ஃபேஸு. இது வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்ம கோபாலபுரம் ரோட்டில் இருந்துட்டு கரெக்டாக ஒரு 2 கிலோமீட்டரில் இந்த பூமிங்க. 1.5 to 2 கிலோமீட்டர் தான். அதாவது நம்ம பொள்ளாச்சிலேருந்து கோபாலபுரம் போகிறோம் இல்லைங்க, அந்த ரோட்டிலேருந்து பார்த்துட்டா ஒரு 2 கிலோமீட்டரில் இந்த பூமிங்க. இது பார்த்திங்கன்னா வாய்க்கால் பாசனமும் இருக்குது. அருமையான ஒரு தென்னந்தோப்பு. பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான தோப்புங்க. ஏன்னா நம்ம பொள்ளாச்சிக்கு மிக அருகில் வேணும் அப்படிங்கிறப்போ ரொம்ப கிடைக்கிற சிரமமாக இருக்கும். பார்த்துட்டிங்க அந்த கிணறு ஒரு அருமையான கிணறு வந்துட்டு உங்களுக்கு நல்ல மேலால் கிணறு. நம்ம ட்ரோன் வியூவில் லாங்கில் காமிக்கிறோமா உங்களுக்கு கிணறு சின்னதாக தெரியுது. கிணறு நல்லா உங்களுக்கு அருமையான பெரிய கிணறு தாங்க. நல்ல தனி சௌரியம் நல்ல சௌரியத்தோடு இருக்குது. மரம் நல்ல காப்பில் இருக்குங்க. இது மொத்தம் 3 ஏக்கர் 70 சென்ட்டு. ரேட்டு பார்த்திங்கன்னா ஏக்கர் வந்துட்டு 80 லட்சம் கேட்குறாங்க. இதை வந்துட்டு ரேட்டு கண்டிப்பாக அனுசரிப்பு உண்டுங்க. காப்பு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒவ்வொரு மரமே, ஏன்னா ஒரு மரத்தை காமிக்கணும் இல்லைங்க, ஒவ்வொரு மரத்துலேயும் அதே மாதிரி நம்ம சுற்றி எப்படி எடுத்தாலும் எல்லா மரமே அதே மாதிரி அருமையான காப்புலேயே இருக்குங்க. பாருங்கள், ஒரு மரம் இல்லை, ஒரு இடத்துல நின்று அப்படியே சுற்றி பார்த்தாலே எல்லா மரமே வந்துட்டு அருமையான காப்பில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதாவது கம்மியாக வெட்டு, அதாவது மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா அப்போ தான் காய் கம்மியாக இறங்கும். அப்போவே பார்த்தீங்கனாலும் இது கிட்டத்தட்ட ஒரு 3 வண்டி கிட்டத்தட்ட வருங்க. இதே வேசைய காலம் அப்படின்னா கிட்டத்தட்ட 7 to 8 வண்டி வரைக்கும் இது காய் வந்துட்டு அருமையாக விழுகுங்க. அந்த அளவுக்கு அருமையான தோப்பும். இதில் மரங்கள் நான் சொன்ன மாதிரி தான் ஒரு 230 தென்னை மரம் இருக்குங்க. தனி ஒரு கிணறு, ஒரு ஃப்ரீ சர்வீஸுங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா ஒரு பெலா மரம் அருமையான காப்போடு இருக்குதுங்க. அதுவும் இனி அடுத்து வர வீடியோவில் நான் காமிக்கிற பாருங்கள். பெலா மரம் அவ்வளோ அருமையான காப்பில் இருக்குது. மரம் பாருங்கள், நான் ஒரு மரத்தை காமிக்க வேண்டியில்ல, அப்படியே சுற்றி சுற்றி காமிச்சிட்டே இருக்கலாம். அத்தனை மரமும் உங்களுக்கு அருமையான காப்பில் தான் இருக்குது. இதில் என்னென்னா ஃபுல் ஃபென்சிங் போட்டிருக்குங்க. உங்களுக்கு ஃபென்சிங் செலவு எதுவுமே இல்லை. நீங்கள் வந்தீங்கன்னா வீடு வேணால் ஒன்று எடுக்கணுன்னா வீடு எடுத்துக்கலாம். மற்றபடி எல்லாமே உங்களுக்கு நீங்கள் எல்லாம் எதிர்பார்க்குற பூமி வாங்கணும்னா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஒரு அருமையான பூமிங்க. ஏன்னா இது கிழக்கு பார்த்த பூமி தான் அருமையான. அதாவது நிறையா பேர் வந்துட்டு கிழக்கு பார்த்த பூமி தான் விரும்புவீங்க. இது வந்துட்டு வாசுக்கு அருமையான பூமிங்க. கிழக்கு பார்த்த பூமி கிணறு பார்த்தீங்கன்னா அதாவது ஜலமூலையிலேருந்து கொஞ்சம் தென்புறமாக, அதாவது பூமியில் மத்தியில் வருங்க கிணறு. அதனால் வாசுக்கு நம்ம வீடு வந்துட்டு மேல் கையில் ஒரு வீடு போடுறோம்னா வீட்டுக்கு ஜலமுளைக்கு தான் கிணறு வருங்க. அதனால் எல்லாமே உங்களுக்கு வாசு தான். இந்த கிணறு பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது. அதுலேருந்து இன்னும் நம்ம மேற்கு தெற்கும், ஏன்னா மிடிலில் வருங்க கிணறு. அதனால் வந்துட்டு வாசுக்கெல்லாம் உங்களுக்கு 100% கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் கிணறு ஜலமுளை கரெக்டாக வராதுங்க. ஜலமுளை இல்லை, பூமியோட மத்தியில் தான் வருங்க. ஏன்னா அதே சொல்லிடுறோம், நான் வாசுக்குன்னு சொல்லி போட்டு ஜலமுளையில் கிணறு இல்லை, ஏன்ப்பா மாற்றி சொன்னீங்கன்னா நல்லா சொல்ல நீங்கள் கேட்டக்கூடாது. அதனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம என்ன இருக்கோ இருக்கிறத சொல்லுவோம். ஏன்னா இல்லாத உங்களுக்கு ஒரு வியப்பாக ஒன்று சொல்லிவிட்டு அப்புறம் கடைசியில் வந்து பார்த்த வினாடி வேறு மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் என் மேலே சங்கடப்படுவீங்க. அதனால் நாங்கள் என்ன பூமியில் இருக்கோ அது மட்டுமே தான் சொல்லுவோம். இது வந்துட்டு வாசம் இருக்குது, ஆனால் பூமியில் மத்தியில் தான் இருக்குது. நான் சொன்னலங்க பெலா மரம் பாருங்கள், ஒரே மரம் தான் இருக்குது. பெலா மரத்தில் காய் எல்லாமே நல்லா பெருசு பெருசாக இருக்குங்க. இப்போ சீசன் வந்துட்டு ஆரம்பிச்சிடுச்சுங்க. அதனால் எல்லா மரத்தில் வந்துட்டு எல்லா மரத்துலேயும் மேக்ஸிமம் காய் இருக்கும். இதில் வந்துட்டு அட்வான்ஸாக முன்னாடியே வந்துருச்சாட்டேங்க காய் பெருசு பெருசாக இப்போவே பழுத்து பறிக்கிற ஸ்டேஜில் இருக்குதுங்க. ஏன்னா சித்திரையில் தான் வரும் இது. அதுக்கு முன்னாடி 2 மாதத்துக்கு முன்னாடியே எல்லாமே காய் வந்துட்டு உங்களுக்கு அட்வான்ஸாக வந்துடுது. அதனால் சீசனுக்கு முன்னாடி வரேன்னா உங்களுக்கு நம்ம பழம் சாப்பிட்றதுக்கு சௌரியமாக இருக்கும். ஏன்னா இன்னும் 2 மாதம் உங்களுக்கு காத்துட்ருக்க வேண்டியதில்லை. இது ரேட்டு நான் சொன்ன மாதிரி தாங்க, 80 ரூபா கேட்குறாங்க. இது ரேட்டு கண்டிப்பாக அனுசரிப்பு உண்டு. நீங்கள் நேரில் வந்து உடனடி கிரையினா உங்களுக்கு ரேட்டு நல்லா அனுசரித்தே பண்ணி தருவாங்க. பூமி வந்து நேராக பாருங்கள். அது இது பொள்ளாச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 to 13 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இந்த பூமி இருக்குங்க. அது நம்ம கோபாலபுரம் பைபாஸில் போனால் லெஃப்ட் சைட் போனால்
அந்த பைபாஸ்லேருந்து வெறும் 2 கிலோமீட்டரில் இந்த பூமி இருக்குங்க. இது வாய்க்கால் பாசனம் எல்லாமே அருமையாக இருக்குது. அதனால் உங்களுக்கு பொள்ளாச்சி பக்கத்தில் பொள்ளாச்சி ஏரியாவில் தான் நம்மளுக்கு தோப்பு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு அருமையான பூமி அளவான ஒரு பட்ஜெட்டில் உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வெறும் 3 ஏக்கர் 70 சென்ட்டுங்கிறப்ப உங்களுக்கு அளவான பட்ஜெட்டு. ஏன்னா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய தோப்பாக தான் இருக்குது, சின்ன தோப்பெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. 1 ஏக்கர் 2 ஏக்கர்னு இருக்கிற தோப்பெல்லாம் வந்துட்டு சின்ன சின்ன பட்ஜெட் இருக்கிறீங்க டக்கு டக்குன்னு வாங்கிறதுனால எல்லாம் பெரிய தோப்பாக தான் இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய தோப்பில் இது வரைக்கும் நம்ம சேனல் பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றிங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவுங்க. வாழ்க வளமுடன். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போங்க. வாழ்க வளமுடன்.